வணக்கம் மக்களே. ஸோ ஒரு விடயத்தோட ஆரம்பிக்கிறேன். ஒரு வகுப்பில் 30-35 மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாஸ்டருக்கு வந்து எல்லாரையுமே பிடிக்கும். அப்போ ஒரு எக்ஸாம் வந்து நடக்குது. அந்த எக்ஸாமில் ஒருத்தர் முதலாவது இடம், 199 எடுத்து முதலாவது இடம், அடுத்தவங்க 100 எடுத்து ரெண்டாவது இடம், அப்படியே வந்து கடைசி இடம் வரைக்கும் போகுது. அப்போ மாணவர்களோட மனசு கஷ்டப்படும் அப்படின்றதுக்காக முதலாவது இடத்தை பெற்ற நபரை எல்லார் மத்தியிலும் பாராட்டாம இல்ல அந்த விடயத்தை சொல்லாம மறைப்பாங்களா? இல்ல இல்ல. சோ அந்த நபரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த நபருக்கு கிடைத்த உரிய வெற்றிய கொண்டாடணும், அவருக்கு சொல்லணும். இது இதுதானே நியாயம், சரியா? சோ நான் ஏன் இதை இப்ப நான் சொன்ன அப்படி என்பது இப்ப நான் சொல்ல போற விடயத்தோட உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும், சரிங்களா? சோ ஓகே மக்களே, இந்த வீடியோல வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் தமிழ் சினிமால நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. அதை நான் உதாரணத்தோட சொல்றேன், நீங்களே வந்து பண்ணி பார்க்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம், சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து மக்கள் அர்ச்சனா மேம் அவர்களை அனைத்து பிக் பாஸிலும் முதலிடத்துல வச்சிருக்காங்க. அது மக்களே வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? சோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முதலாவது விடயம் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் பிஃபோர் த பிக் பாஸ் அண்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கான அந்த மார்க்கெட், சரிங்களா, தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஏன் அவங்க நடிச்சு கொண்டிருந்த படங்களாக இருக்கட்டும், அதில் அவங்களோட காட்சிகள் அதிகரிப்புகள், அவங்களுக்கான தேடுதல்கள் அதிகரிச்சிருக்கு அப்படி என்பது பல பெரிய நண்பர்கள் மூலமும் சினிமாவில் பல நாள் இருக்கிற எனக்கு நெருங்கிய நண்பர்களோடவும் பேசக்குள்ள தெரிஞ்சு கொண்டேன். உதாரணத்துக்கு வந்து இப்போ அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்கமிங் ப்ரொஜெக்ட் டிமாண்ட் அண்ட் காலனி 2. அப்போ நீங்கள் கூகுளில் போய் டிமாண்ட் அண்ட் காலனி 2 காஸ்ட் அப்படின்னு அடிங்க, அதில் ஃபர்ஸ்ட் யாரோட பேர் வருது அப்படின்றத பாருங்க, சரிங்களா? ஸோ அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற பேர் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு முதலாவது கூகுள் தேர்தலில் வந்திருக்கு. அண்ட் அவங்களுக்கு பக்கத்தில் நம்மளுடைய அருள்நிதி சார் அவர்கள் ஹீரோ, அவங்களுடைய பேரும் போட்டோவும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகை அவங்களுடைய பேரும் இது வந்திருக்கு. ஸோ இதுதான் மக்களே, எண்ணம் போல வாழ்க்கை, சரிங்களா? தலைவி வேற மாதிரி அந்த அளவுக்கு அர்ச்சனா மேமர்களுக்கும் ஒரு மக்கள் படையே இருக்கு, சரிங்களா? இது ஒரு அப்டேட் உண்டு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க மக்களே, உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு முதலாவது இடத்த ஒருத்தன் ஒரு வகுப்புல 199 மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டா இருந்திருக்காங்க. என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, படிச்சிருக்காங்க. சோ அவங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற பரிசு தான் அந்த முதலாவது இடம். அப்ப அந்த முதலாவது இடத்தை எல்லாருக்கு முன்னுக்கும் சொல்லி கொடுப்பதுதான் வழக்கம், சரிங்களா? அப்பதான் அவங்கள போல இன்னொருத்தரும் வரணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். ஆனா அவங்களுக்கும் இதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நல்லா பண்ணுவாங்க அப்கமிங் ப்ரொஜெக்ட்ல, ஃபியூச்சர்ல, சரிங்களா? நான் இதே ஏன் சொல்றேன்னா, பிக் பாஸ் டீமே ஒபிஷியலா சொல்லிட்டாங்க, 19 கோடி தமிழ் பிக் பாஸ்ல சரித்திர சாதனை வந்து பண்ணது அர்ச்சனா அவர்கள் தான். அதிகமான பிக் பாஸோட ஓட்டை பெற்றது அர்ச்சனா அவர்கள் தான், 19 கோடி. ஆரி அவர்கள் 2வது இடம், 16 கோடி, சரிங்களா? சோ ஒவ்வொரு ஆரி அவர்களுக்கு சீசன் 4 அது அவருடைய டைம், இப்போ சீசன் 7 அர்ச்சனா மேமோட டைம், சரிங்களா? அண்ட் இன்னொன்னு, நான் இதெல்லாம் சொல்றது என்னன்னா, நேத்து போட்ட வீடியோக்குள்ள ஒரு 2-3 கமெண்ட், அண்ட் சோசியல் மீடியாவில் நம்ம வேற வேற பேஜில் இருக்கோம், குரூப்ல இருக்கோம், அப்பயும் ஒரு 2-3 கமெண்ட், சரிங்களா? ஸோ அப்படி கமெண்ட் பண்ணவர்களுக்கு தெரியும் நம்ம என்னத்தை பேசுறோம்னு. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்லை, இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லேயே த ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் அப்படின்னா அது அர்ச்சனா அவர்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, எந்த பிக் பாஸ்லையுமே எந்த லாங்குவேஜ்லையுமே கோஸ்ட் கோஸ்டா தான் இருந்திருக்காங்க, சரிங்களா? கோஸ்டும் ஒரு கொண்டஸ்டனா இருந்தது இல்லை. ஆனா இங்க தமிழ் பிக் பாஸ்ல தான் நம்ம சீசன் 7 நடத்தின கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கோஸ்டா இல்லாம ஒரு கொண்டஸ்டனா, மாயாவுக்கு எப்படி பூர்ணிமா சப்போர்ட் பண்ணாங்களோ, நிக்ஷன் சப்போர்ட் பண்ணாங்களோ, அவங்களோட கூட்டத்தில் அவங்களுக்கு ஒரு துணையா இருந்தாங்களோ, சேவை செஞ்சாங்களோ, அதே போல கமல்ஹாசன் அவர்களும் சேவை தான் செஞ்சாரு. மாயாவை எதிர்ப்பவர்கள் அவ்வளவு தூரம் மனதை வந்து நோகடிச்சது, மனதை குழப்பினது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காமிச்சது அப்படின்னு மென்டல் டார்ச்சர் அதிகமா கமல்ஹாசன் அவர்களால் வீக்கெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது, சரிங்களா? உண்மைகள் மறைக்கப்பட்டது. அர்ச்சனா அவர்களுக்கு வழியில் அவ்வளோ கோடி ஓட்டு, 50-60% ஓட்டு அவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் உள்ள ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து ஏதோ அவங்கள மக்கள் வறுக்கிற மாதிரி தான் ஒரு பின்பம் ஒன்று காமிக்கப்பட்டது. மாயா 2வது வீக்கே வெளியில் போடி ஒரு நபர் ஓட்டே இல்லை, அவங்க நாமினேஷன் வந்து 5 தடவையும் ஓட்டே இல்லை.
சோ அப்படிப்பட்ட நபரை மக்கள் கொண்டாடுற மாதிரி ஒரு பொய்யான விம்பத்தில வந்து காமிச்சார் கமல்ஹாசன் அவர்கள். இந்த ஷோ நடத்தின கோஸ்ட், உண்மைகள் மறைக்கப்பட்டது, பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், உள்ளுக்குள்ள இருந்து அவர் 70-75% கண்டஸ்டன்ட், யாருமே அர்ச்சனா மேமுக்கு உண்மையான இருக்கல, எல்லாருமே முதல குதி கொண்டிருந்தாங்க. அத்தனை மென்டல் டார்ச்சரையும் அத்தனை பொய்யான பின்பங்களையும் உடத்தறிந்து 19 கோடி மக்களோட ஆதரவோட அவங்களுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசா பிக் பாஸ் 7 தமிழ் டைட்டில் அவங்க வின் பண்ணாங்க. ஆனா ஆரியவர்களோட கதை வந்து வேற, சரிங்களா? அவருக்கு பக்க பலமா முதுகெலும்பா கமல்ஹாசன் அவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஆரியவர்களை கமல்ஹாசன் அவர்கள் பாராட்டினாரு, ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஆரியவர்கள் ஃபர்ஸ்டா சேவானாரு, ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஆரியவர்களுக்காக கமல்ஹாசன் அவர்கள் கேள்விகளை வந்து கேட்டார்கள். அன்பு கேங் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி, பாலா அவர்கள் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி அந்த தப்ப கரெக்டா அவர் தட்டி கேட்டாரு ஆரியவர்களுக்கு. அதுவே ஒரு பெரிய பூஸ்டா இருந்துச்சு, தட்டி கொடுக்குறேன்னு வாங்கல, அது பக்காவா இருந்துச்சு. இங்க அர்ச்சனா மேமாரோட விடத்தில் தட்டி கொடுக்கல, இப்படி கீழே கீழே போ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணு அதையும் தாங்கி கொண்டு வெளியில வந்தாங்க, டைட்டில் அடிச்சாங்க. சோ அர்ச்சனா இஸ் மச் 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 ஸ்ட்ராங்கர் தன் ஆரி அர்ஜுன், சரிங்களா? இன்னொன்னு கண்ணுங்களா, அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்கள் ஆரியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணது போல மக்களோட குரலாக அவர் குரலை கொடுத்திருந்தாருன்னா, இப்ப அர்ச்சனா மேம் அவர்களுடைய 19 கோடி ஓட் வந்துச்சு இல்ல, அது 25-26 கோடியா வந்திருக்கும், சரிங்களா? அர்ச்சனா அவர்களுக்கு பண்ணது போல கமல்ஹாசன் ஆரியவர்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பல மாற்றங்கள் நடந்திருக்க சான்ஸ் இருக்கு, சரிங்களா? இதனாலதான் பல கோடி பேர், பல லட்சம் பேர் அர்ச்சனா அவர்களை முதலிடத்துல வச்சிருக்காங்க. அது பிக் பாஸ் 7 தமிழ் ஃபினாலேயும் சரி, அதுக்கப்புறம் நடக்கிற வாக்கெடுப்புகள்ல எதா இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வந்துட்டா அதுல ஃபர்ஸ்ட் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் மட்டுமே அப்படின்றது, சரிங்களா? சோ பல இடங்கள்ல வாக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டது. என்னுடைய நண்பர்கள் அட்மின்ஸா இருக்காங்க ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, யூடியூப்ல, அண்ட் சில பேர் வந்து காலேஜஸ்ல, எல்லா இடமுமே இந்த டாபிக் வந்து பொதுவாக கேட்கப்பட்டது. நானும் சோசியல் மீடியாக்கள்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல அட்மினா வந்திருக்கிறேன். ஃபேஸ்புக்ல 1.5 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிற குரூப் எல்லாம் இருக்கு பிக் பாஸ் 7 பிக் பாஸ் டாபிக்ல, சரிங்களா? அதுல எல்லாம் இந்த கேட்டகரியில கேள்வி கேட்கப்பட்டது. நம்ம யூடியூப்லயும் இந்த போல் வந்து போட்டிருக்கோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யுவர் ஃபேவரட் வின்னர் இன் தமிழ் பிக் பாஸ் அதுல வந்து 4 பேர் 5 பேர் போட்டி, அர்ச்சனா அவர்கள், அசீம் அவர்கள், ராஜு அவர்கள், ஆரி அவர்கள், அங்கால முகன், ரித்விகா, ஆர்எஃப், இவங்கெல்லாம் ஒரு இதுல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ ஓட் போட சொல்லி. அதுல அர்ச்சனா அவர்கள் பிபி 7 வின்னர் 70% ஓட் வந்து எடுத்திருக்காங்க. இங்க ஆரி அவர்களுடைய பேரும் இருக்கு கண்ணுங்களா, சரிங்களா? அசீம் அவர்கள் 6%, ராஜு அவர்கள் 5%, ஆரி அவர்கள் 18%, முகன் ரித்விகா ஆர்எஃப் அவர்களுக்கு வந்து 3%, சரிங்களா? சோ இதுதான் த பவர் ஆஃப் அர்ச்சனா ரவிச்சந்திரன், அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் வேற மாதிரி. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தமிழ் பிக் பாஸ் 2nd கேட்டகரி, அதுலயும் 5 பேர், அர்ச்சனா அவர்கள் BB7, பிரதீப் அவர்கள் BB7, அசீம் அவர்கள் BB6, ஆரி அவர்கள் BB4, கவின் அவர்கள் BB3. சோ இதுல அர்ச்சனா அவர்களுக்கு வந்து 65% ஓட்டு, பிரதீப் அவர்களுக்கு 15% ஓட்டு, அசீம் அவர்களுக்கு 4% ஓட்டு, ஆரி அவர்களுக்கு 12% ஓட்டு, கவின் அவர்களுக்கு 3% ஓட்டு, சரிங்களா? இங்கேயும் தலைவிதான் மக்கள் மத்தியில பெஸ்ட் அண்ட் டாப். அடுத்தது மோஸ்ட் டேலண்டட் கண்டஸ்டன்ட் தமிழ் பிக் பாஸ், அதுல 5 பேர், அர்ச்சனா அவர்கள் BB7, பிரதீப் அவர்கள் BB7, ஜனனி அவர்கள் BB6, சாண்டி அவர்கள் BB3, முகின் அவர்கள் BB3. அதாவது இப்ப பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது, அந்த என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில திறமையை காமித்த நபர்கள், அதுலயும் அர்ச்சனா அவர்கள் முதலிடம், 75% அர்ச்சனா அவர்களுக்கு தான், சரிங்களா? அர்ச்சனா அவர்களை போல ஒரு திறமை வாய்ந்த ஒரு போட்டியாளர் தமிழ் பிக் பாஸ்ல சீசன் 7 முதல் யாருமே பார்க்கல. சீஸ் அ சிங்கர், சீஸ் அ டான்சர், சீஸ் அ பெர்ஃபார்மர், சீஸ் அ கிரியேட்டர், சீஸ் வேற லெவல். சோ 2nd இடத்துல பிரதீப் அவர்கள் 17%, 3rd இடத்துல ஜனனி அவர்கள் BB6 ஜனனி அவர்கள் 1%, சாண்டி அவர்கள் BB3 5%, முகின் அவர்கள் BB3 2%, அர்ச்சனா மேம் அவர்கள் 75%. ஓகே, அடுத்தது 4th கேட்டகரி சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஓல்ட் தமிழ் பிக் பாஸ் சீசன்ஸ், இதுலயும் 5 பேரோட பேர் இருக்கு, அர்ச்சனா அவர்கள், பிரதீப் அவர்கள், ஆரி அவர்கள், கவின் அவர்கள், ஓவியா அவர்கள், சரிங்களா? அதுல அர்ச்சனா அவர்கள் 70%,
பிரதீப் அவர்கள் 12 வீதம், ஆரி அவர்கள் 11 வீதம், கவின் அவர்கள் 3 வீதம், ஓவியா அவர்கள் 4 வீதம். அர்ச்சனா இஸ் குயின் ஆஃப் ஆல் பிக் பாஸ் இன் இந்தியா, சரிங்களா? சோ இது வந்து அர்ச்சனா அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர், எவ்வளவு மனதைரியம் உடையவர், எவ்வளவு தூரம் மக்களால் நேசிக்கப்பட்டிருக்கின்றார், பட்டுக்கொண்டிருக்கின்றார் அப்படி என்பதற்கு மக்களோட குரலாக வந்த ரிசல்ட், சரிங்களா? சோ நான் திரும்ப சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், சரிங்களா? ஒருத்தன் கஷ்டப்பட்ட ஒரு இடத்த முதலாவது இடம் பெறாங்களா, இல்ல கஷ்டப்பட்டு பண்ணி ஒரு விடியம் சக்சஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா கொண்டாடணும், பல பேருக்கு சொல்லணும், சரிங்களா? அதைத்தான் நம்மளும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சீசன் 7 அர்ச்சனா ரவிச்சந்திரன் எல்லாரோட ரெக்கார்டையும் முறியடிச்சிட்டாங்க. இப்போ எல்லா சீசனுக்குமே நம்பர் 1 கான்டெஸ்டன்டா இருக்காங்க, சரிங்களா? சீசன் 8 மேபி யாராவது வரலாம், இல்லை அப்படின்னா வராமே விடலாம். பட் அர்ச்சனா இப்போ டாப் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.